வணக்கம், இது தினமொரு தகவல். நான் ஐஸ்வர்யா. இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, பாப்புலர் கார்ட்டூன் ஷோ சின்சாங் பத்தி தான். இந்த சின்சாங் ஷோக்கு குழந்தைங்க மட்டும் இல்லாம நிறைய பெரியவங்களே அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன இருக்கு இந்த சின்சாங் ஷோல, இது எப்படி ஆரம்பிச்சது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், இந்த சின்சாங் பத்தினா சில பேசிக் இன்ஃபர்மேஷன். இது யார் முதல்ல ஆரம்பிச்சா, எழுத ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, யோஷிட்டோ யோசி அப்படிங்கறவர் தான் முதல்ல இது இந்த ஷோவை எழுத ஆரம்பிச்சாரு. இது ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸா வந்தது. இது இது எதை பத்தின கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்சாங் அப்படிங்கிற ஒரு 5 வயசு பையன், அவனுடைய ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா, அவனுடைய குட்டி தங்கச்சி, அவன் வளர்க்கிற டாகி, அவனுடைய 5 ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய நெய்பர்ஸ், அவனுடைய ஸ்கூலிங், இந்த மாதிரி அவனுடைய லைஃப் ஸ்டைல டிஸ்கிரைப் பண்ற, போர்ட்ரேட் பண்ற ஒரு ஷோ தான் இது இந்த சின்சாங். இவனுடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினோசுகே நொஹாரா, அதுதான் அவனுடைய ஒரிஜினல் நேம். அதுதான் ஷார்ட் ஃபார்மா சின்சாங் எல்லாரும் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, 1990ல ஜாப்பனீஸ் நியூஸ் பேப்பரான ஃபுட்டபாஷா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வீக்லி மேகசின் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மேகசின்ல சின்சாங்குடைய காமிக் கேரக்டர் கிரையான் சின்சாங் அப்படிங்கிற தலைப்புல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் 2009ல அதோடைய ஆத்தர் யோஷிட்டோ இறந்து போயிட்டாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சீரீஸே அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம்னு முடிவு பண்ண நியூஸ் பேப்பர் நிறுவனம், இது அபிஷியலா இந்த சீரீஸ் நாங்க ஸ்டாப் பண்றோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்த காமிக்கு கிடைச்ச வரவேற்பும், இதுக்கு கிடைச்ச ஃபேன்ஸும் இதை கண்டினியூ பண்ணலாம்னு மறுபடியும் அந்த நியூஸ் பேப்பர் நிறுவனம் முடிவு பண்ணி, இதை யார வச்சு கண்டினியூ பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த யோஷிட்டோ ஆத்தரோடைய டீம் மெம்பர்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணாங்க. 2010ல இதுக்கு புது பேர் கொடுத்து நியூ கிரையான் சின்சாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் மறுபடியும் கண்டினியூ ஆச்சு. 1992ல ஜப்பான் டெலிவிஷன் நெட்வொர்க் இதை ஒரு அனிமேஷன் சீரீஸா கன்வெர்ட் பண்ணி டிவியில டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. இதை எந்த டிவி ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசாஹி அப்படிங்கிற ஜப்பான் டெலிவிஷன் நெட்வொர்க் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சின்சாங் கிரையான் சின்சாங் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ வேர்ல்ட் வைட் நிறைய டெலிவிஷன் நெட்வொர்க் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 30 languages டப்பா இருக்கு இந்த கிரையான் சின்சாங். இது மட்டும் இல்லாம எத்தனை கண்ட்ரீஸ்ல இது பிளே ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 45+ கண்ட்ரி இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. டோட்டலா இதுல 1007 episodes 26 movies ரிலீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பாஸ்ட் 20 years இது எவ்வளவு காப்பீஸ் ஆஃப் புக் வித்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 275 million காப்பீஸ் வித்திருக்கு இந்த கிரையான் சின்சாங் புக். இந்த ஷோ பாப்புலர் ஆறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவன் டைமிங்ல அடிக்கிற ஜோக்கு, அவனுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட், அவனோட குறும்புத்தனம், ரொம்ப நாட்டியா பேசுறது, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் லாங்குவேஜையே தப்பு தப்பா பேசுறது. இது எல்லாமே சேர்த்துதான் இந்த ஷோவை ரொம்ப பாப்புலர் ஆக்கியிருக்கு. குறிப்பா அவன் லாங்குவேஜ தப்பா பேசுறதுக்கு குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவன் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இது நிறைய கார்ட்டூன் சின்சாங் ஷோவை பார்த்த நிறைய பேருக்கு இது தெரியும். இனிஷியலா இது பாக்குற நான் ஜாப்பனீஸ் ரீடர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கறதும், நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கறதும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஆனா இது அதர் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படிக்கிறவங்களுக்கும் அதை பாக்குறவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு ஹியூமர் சென்ஸாவோ இல்ல நிறைய காமெடி இருக்கிற கண்டென்டாவோ தெரியவே இல்லை ஆரம்பத்துல. ஆனா அதையும் மீறி அவனுடைய ஆட்டிடியூட், அந்த காமெடி, இது எல்லாமே சேர்ந்து இந்த ஷோவை ரொம்ப பாப்புலர் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இதோடைய ஸ்கிரிப்ட் நல்ல காமெடியா ஹியூமர் சென்ஸ் உள்ள ஸ்கிரிப்டா இருந்தாலும், அது அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏத்தாப்புல அதை கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டோட ஹியூமர் சென்ஸ் மாறாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி, அது டைமிங்ல அடிக்கிற காமெடியா இருக்கட்டும் இல்ல லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ற அந்த ஃபன்னா இருக்கட்டும், அவனுடைய பிஹேவியர், இதெல்லாம் அப்படியே மாறாம அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏத்தாப்புல கொடுத்ததுனால்தான் இதோடைய ரீச் குழந்தைங்கள்ட்ட மட்டும் இல்லாம பெரியவங்கள்ட்டையும் நிறைய இருக்கு. இதோடைய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேரக்டர்ஸ்ல இருக்கிற யாருக்குமே வயசான மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த சீரீஸ்ல நிறைய மேரேஜஸ் நடந்திருக்கும், நிறைய பிரெக்னன்சிஸ், நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஆனா என்ன நடந்தாலும் அந்த கேரக்டர்ஸ்க்கு யாருக்குமே வயசான மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன்ல என்ன வயசுல என்ன இதுல ஏஜ்ல இன்ட்ரடியூஸ் ஆனாங்களோ, அந்த ஷோ எப்படி ஆரம்பிச்சதோ, இன்னி வரைக்கும் அதே வயசுல அந்த கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜாங்கோடைய தங்கச்சி ஹீமாவாரி பிறந்ததுக்கு அப்புறமா சின்சாங்க வயசு 7 ஆயிருக்கும். அவன் செகண்ட் ஸ்டாண்டர்டோ இல்ல தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிக்க வேண்டிய பையன். ஆனாலும் இன்னும் அவனுக்கு 5 தான் ஆகிற மாதிரியும், அவன் நர்சரி ஸ்கூலுக்கு தான் போற மாதிரியும் தான் காமிச்சிருப்பாங்க. எந்த சின்சாங்க்குன்னு இல்ல, எந்த கேரக்டருக்கும் வயசு இன்க்ரீஸ் ஆன மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. எல்லா கேரக்டருக்கும் அதே ஏஜ் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ்ல.
இதை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ண லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். இத காமிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நிறுவனம் ஃபர்ஸ்ட் 10 வால்யூம் ஆஃப் க்ரையோன் ஷின்சான் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை யூஎஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி ஜாப்பனீஸ் கார்ட்டூனுக்கு யூஎஸ்ல நல்ல வரவேற்பு இருந்த காலம் அது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா பிரிட்னி ஸ்பியர்ஸ், போக்கிமான் இதெல்லாம் நல்ல பாப்புலரா இருந்தது. அதே வரிசையில ஷின்சானையும் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல யூஎஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மோட்டிவ் சக்சஸும் ஆச்சு அவங்களுக்கு. இதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் லைசன்ஸ காமிக்ஸ் ஒன் கிட்ட இருந்து யார் வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மாஸ்டர் அப்படிங்கிற கம்பெனி வாங்குச்சு. ஆனா இந்த கம்பெனிக்கு கீழே இருக்கும் போது ஒரு நியூ வால்யூம் கூட ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆல்ரெடி இருந்த காமிக்ஸ மட்டும்தான் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு நியூ வால்யூம் கூட இவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த டாக்டர் மாஸ்டர் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு புது கம்பெனி இந்த லைசன்ஸ வாங்கினாங்க. சிஎம்எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இவங்க லைசன்ஸ வாங்கினாங்க. இதுக்கப்புறமா எந்த ரிலீஸ் ஆகிருந்தாலும் நாங்க தான் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த காப்பி ரைட் பேட்டர்ன் லைசன்ஸ் எல்லாமே நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு லீகலா அனௌன்ஸ் பண்ணாங்க. 2008 இவங்க ஜாப்பனீஸ் கார்ட்டூன் அப்படியே அன்சென்சார் பண்ணாம டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணி டப் மட்டும் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஜெனரலா ஒரு கார்ட்டூன் ஷோ டிவில டெலிகாஸ்ட் ஆச்சுனாலே என்ன சர்டிபிகேட் அது வாங்கணும்னு பாத்தீங்கன்னா டீன் அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கணும். ஆனா இது டெலிகாஸ்ட் ஆன உடனே டீன் சர்டிபிகேட் வாங்காம மெச்சூர்னு சர்டிபிகேட் வாங்குச்சு. எதுக்காக இது மெச்சூர்னு சர்டிபிகேட் வாங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஹெவி நியூடிட்டி, செக்ஷுவல் ஹியூமர், அதுக்கப்புறம் பேட் லாங்குவேஜ், ப்ரொனவுன்ஸ் பண்றது பேசுறதே ரொம்ப தப்பா இருந்ததுனால இது மெச்சூர்னு சர்டிபிகேட் வாங்குச்சு. இதுக்கப்புறமா டெலிகாஸ்ட் ஆன எல்லா ஷோலையும் நிறைய எடிட்டிங் ஒர்க் நடந்து நிறைய சீன்ஸ கட் பண்ணி நிறைய சென்சார் பண்ணி அதுக்கப்புறமா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னி வரைக்குமே நிறைய காமிக் புக்கா இருக்கட்டும், நிறைய சீரீஸா இருக்கட்டும், எல்லாமே அவைலபிளா இருக்கு. ரீட் ஒன்லி ஃபார்மேட்லயும் பிரிண்ட் ஒன்லி ஃபார்மேட்லயும் அவைலபிளா இருக்கு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்குமே அந்த காப்பி ரைட் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஎம்எக்ஸ் கம்பெனி கிட்ட தான் இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய ஸ்பின் ஆஃப் சீரீஸ் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஆஃப் சீரீஸோடைய பேரு க்ரையோன் ஷின்சாங் கைடன் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இதுக்கு 4 சீசன்ஸ் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஆஃப் சீரீஸ் அமேசான் பிரைம் வீடியோல டெலிகாஸ்ட் ஆச்சு. 6 லாங்குவேஜோடைய சப்டைட்டில வச்சு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த சீரீஸ்க்கு நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல வரவேற்பு, நல்ல சக்சஸ் கிடைச்சது. இந்த சக்சஸ்க்காக செகண்ட் சீரீஸும் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி செகண்ட் சீரீஸ் 2019 எடுத்தாங்க. இந்த சீரீஸோடைய பேரு சூப்பர் ஹீரோ, அதாவது ஷின்சாங் வளர்க்கிற ஒரு நாய் சூப்பர் ஹீரோவா சூப்பர் டாகியா மாறி அதுகிட்ட இருக்கிற ஒரு போனை எதிரிங்கள்ட்ட இருந்து காப்பாத்துற மாதிரியான கதை. இந்த கதைக்கு 48 எபிசோட்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரு ஒரு எபிசோடும் 5 மினிட்ஸ் வர மாதிரி 48 எபிசோட்ஸ் எடுத்தாங்க. இந்த செகண்ட் ஸ்பின் ஆஃப் சீரீஸ் எங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அமீபா டிவியில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம இதை இங்கிலீஷ்ல டப் பண்ணி ஆஸ்திரேலியாலையும் பிலிப்பைன்ஸ்லயும் கார்ட்டூன் நெட்ஒர்க்லயே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஏர்லி 2000ஸ் பொறுத்த வரைக்கும் யூகேல இது எந்தெந்த சேனல்ல எல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல ஆரம்பத்துல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஜெட்டிக்ஸும் இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூகேல பிளே பண்ணும்போது நிறைய கேரக்டர்ஸ் உடைய பேரை சேஞ்ச் பண்ணி தான் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் உடைய பேரு முழுக்க முழுக்க ஜாப்பனீஸ் உடைய பேரா இருக்கிறதுனால இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு அது புரிஞ்சுக்கவும் முடியல, ஞாபகத்திலையும் வச்சுக்க முடியல, ப்ரொனவுன்ஸும் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால நிறைய கேரக்டர்ஸ் உடைய நேம சேஞ்ச் பண்ணி இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி பேரை வச்சு அதுக்கப்புறம் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2006 ஹிந்தியில ஷின்சாங் ஷோவை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்காக எந்த சேனல் காப்பிரைட் வாங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹங்காமா டிவி தான் காப்பிரைட் வாங்கி ஷின்சாங் ஷோவை ஹிந்தியில டப் பண்ணி பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஹிந்திக்கு அப்புறமா தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா டெலிகாஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது இந்த ஷோவை பத்தி. மெயின் கேரக்டர்ஸ் உடைய பிஹேவியரே சரியில்லை, ஆட்டிடியூட், பேசுற விதம், அதுவும் குறிப்பா பெரியவங்கள்ட்ட இந்த பசங்க நடந்துக்கிற விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு, இதெல்லாம் பாக்குற குழந்தைகள்ட்டையும் நெகட்டிவ் இம்பாக்ட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால 2008 மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஷின்சாங் அப்படிங்கிற ஷோவை லீகலா பேன் பண்ணாங்க. ஆனா ஹங்காமா டிவிக்கு 60% ஆஃப் த பாப்புலாரிட்டி எதுல இருந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஷின்சாங் ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் கிடைச்சது. ஃபேன்ஸ் கிட்ட இதை பேன் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கண்டினியூஸ் ரெக்வஸ்ட் இருந்தது அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்தியன் சென்சார் போர்டு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் ஒர்க் பண்ணி நிறைய சீன்ஸை சென்சார் பண்ணி கட் பண்ணி நிறைய எடிட்டிங் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய வாட்டி ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா 2009 திருப்பி இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இது மட்டும் இல்லாம எந்தெந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் மாத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, வல்கரா இருக்கிற செக்ஷுவலி வல்கர் ஹியூமர் செக்ஷுவல் ஹியூமர் இருக்கிற இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் மாத்தி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஜோக்ஸா கொண்டு வந்தாங்க. அல்கோஹால் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஜூஸ் அப்படின்னு பேர் மாத்தாங்க. அல்கோஹால் இருக்கிற அந்த டின்னு பாட்டில் எல்லாத்தையுமே பிளர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க குறிப்பா சின்சாங் ஒரு டான்ஸ் ஒன்னு ஆடுவான், மிஸ்டர் எலிபென்ட் டான்ஸ், பட் ஷேக்கிங் டான்ஸ், இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சென்சார் பண்ணி எடுத்துட்டாங்க. சின்சாங்கோடைய ஃப்ரெண்ட் நேனி அவங்களுடைய அம்மா கோவத்துல ஒரு பொம்மையை போட்டு வல்கரா அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு எது எது குழந்தைங்களுக்கு ஏத்ததோ அதை மட்டும் எடிட் பண்ணி பிளே பண்ற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் அதாவது அக்டோபர் 2020 வரைக்கும் 13 படத்தை ஹிந்தியில தமிழ்ல தெலுங்குல டப் பண்ணி ஹங்காமா டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மே 2019 இருந்து எந்த புது படத்தையும் டப் பண்ணி பிளே பண்ணல. ஆல்ரெடி பிளே டப் பண்ணி இருந்த படத்தை மட்டும்தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க ஹங்காமா டிவி. என்னதான் 45+ கண்ட்ரீஸ்ல இந்த சின்சாங் பாப்புலரா இருந்தாலும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல இது ரொம்ப பாப்புலர். என்னென்ன மாதிரி கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற கண்ட்ரீஸ் எல்லாமே ஜப்பானை தவிர்த்துதான். பிரேசில், சைனா, ஹாங்காங், தாய்வான், இந்தோனேஷியா, இஸ்ரேல், இட்டலி, இந்தியா, மலேசியா, நெதர்லாண்ட், டென்மார்க், பிலிப்பைன்ஸ், ஸ்பெயின், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ், குறிப்பா 18 கண்ட்ரீஸ்ல இந்த சின்சாங் சீரீஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இதுக்கப்புறமா இந்த சீரீஸ்க்கு அப்புறமா இதோட சக்சஸ் பார்த்து வீடியோ கேம்ஸும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜப்பான். அதாவது ஒரிஜினல் வீடியோ கேம்ஸ் ஜப்பான்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா சவுத் கொரியாலையும் ஸ்பெயின்லயும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த வீடியோ கேம். இந்த லான்ச்சோடைய சக்சஸ் பார்த்துட்டு எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வீடியோ கேம்ஸையும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஹங்காமா டிவியில மேக்ஸிமம் என்ன ஷோ டெலிகாஸ்ட் ஆயிட்டே இருக்கும்னு பாத்தீங்கன்னா சின்சாங் ஷோ தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க மட்டும் இல்லாம நிறைய பெரியவங்களே இதுக்கு ஃபேன்ஸா இருக்கிறது தான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தினா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. பை பை, கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.